அம்புலி மாமா கதைகள். திடீர் சோதிடர். சாவித்ரி அம்மா தன்னோட பேத்தி சமேலியை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு தன்னோட கிராமத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தா. சமேலியோட கணவன் பதிங்கா. ஒரு நாள் சாவித்ரி அம்மாவை பார்க்க சமேலியும் அவளோட கணவன் பதிங்காவும் வந்தாங்க. சாவித்ரி உடனே சமையலுக்கான ஏற்பாடுகளை பண்ணா. பதிங்கா வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சமையலறைக்குள்ளே சத்தம் வந்தோன்னு சமையலறையில் போய் பார்த்தான். சாவித்ரி அம்மா ஓடியாடி சமையலை முடிச்சிருந்தா. பிறகு அவங்கள சாப்பிட கூப்பிட்டு ரொட்டிகளும் உருளைக்கிழங்கு கறியும் சாப்பாடு தட்டுகளில் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட சொன்னான். தன்னோட தட்டில் 5 ரொட்டிகளும் சமையலியோட தட்டில் 4 ரொட்டிகளும் வைக்கப்பட்டிருந்ததை பதிங்கா கவனிச்சான். உடனே அவன், அம்மா உங்களுக்குன்னு ரொட்டி ஏன் வச்சுக்கலன்னு கேட்டான். ஏன்னா சாவித்ரி அம்மா 9 ரொட்டிகள் மட்டுமே சுட்டு வச்சிருந்ததை அவன் முன்னாடியே கவனிச்சிருந்தான். ஆனால் சாவித்ரி அம்மாவோ, நான் எனக்குன்னு சமையலறையில் ரொட்டிகளை எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னா. பதிங்காவோ, நான் சோதிடன், பொய் சொல்லாதீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்போது சமையலி, அம்மா மொத்தம் எவ்வளவு ரொட்டிகள் செஞ்சாங்கன்னு சோதிட புள்ளியான நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. பதிங்காவும் கண்களை மூடிக்கிட்டு மந்திரங்கள் சொல்றவன் போல ஏதோ முணுமுணுத்து மொத்தம் 9 சொன்னான். சமையலி தட்டை பார்த்தா, அதில் ஒன்று கூட இல்லை. சாவித்திரியும், நான் சாதம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ரொட்டிகளை சாப்பிடுங்க, அதெல்லாம் சூடு ஆறிடும்னு சொன்னான். இந்த சம்பவம் பதிங்காவுக்கு ஜோதிடருங்கிற பெயரை ஏற்படுத்திட்டு மறுநாள் மதிய உணவுக்கு அப்புறம் சாவித்திரியும் சமையலியும் கோதுமை வைக்கோல் தண்டுகளை வச்சு விசிறிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சலவை தொழிலாளி ஓடி வந்து, என்னோட கழுதை காணாம போச்சு, உங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு கெஞ்சினான். சாவித்திரியும் பதிங்கா கிட்ட அதை சொல்லி கழுதை எங்க இருக்குன்னு சோதிடம் பார்த்து சொல்லும்படி கேட்டோன்னு அவன் திகைச்சு போனான். பிறகு அவன் சமாளிச்சுக்கிட்டு, கழுதை கிட்ட குட்டிச்சுவர் பக்கம் இருக்கும், அங்க போய் பாருன்னு சொன்னான். அவனும் கிராமத்துல ஒரு குட்டி சுவர் பக்கத்துல தன்னோட கழுதைய கண்டுபிடிச்சிட்டான். இதனால பதிங்காவை மாபெரும் சோதிடர்னு அந்த ஊராரெல்லாம் பாராட்டினாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அந்த நாட்டு சேனாதிபதி வந்து, என்னோட குதிரை காணாம போயிட்டு, அது எங்க இருக்குன்னு சோதிடம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான். பதிங்கா வெளவெழுத்து போனான். இது என்ன சங்கடத்துல மாட்டிக்கிட்டேனேன்னு நினைச்சு, குதிரையா, அது ஏதாவது ஒரு புல்கட்டு பக்கத்துல இருக்கும்னு சொன்னான். சேனாதிபதியும் புல்கட்டுகள் வைக்கப்பட்டிருந்த இடங்கள்ல எல்லாம் தேடி முடிவுல ஒரு புல்கட்டு பக்கத்துல தன்னோட குதிரை புல்ல தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து மகிழ்ந்து போய் சேனாதிபதி பதிங்காக்கு சில தங்க நாணயங்களை பரிசா கொடுத்துட்டு போனான். பதிங்காவோ இன்னும் என்னென்ன சங்கடங்கள் வருமோன்னு பயந்து சீக்கிரமே அந்த கிராமத்தை விட்டு போயிடலான்னு நினைச்சான். அடுத்த நாள் அவன் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அரண்மனையில இருந்து ஒரு வீரன் வந்து பதிங்கா கிட்ட, சோதிடரே, மகாராணியோட நவரத்ன மாலை காணாமல் போயிட்டு, நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இது அரச கட்டளைன்னு சொன்னான். அரச கட்டளைன்னு சொன்னோன்னு நடுங்கிக்கிட்டே பதிங்கா அரண்மனைக்கு போனான். அங்க அவன் மகாராணி நவரத்ன மாலையை எங்க வச்சிருந்தார்னு கேட்டான். அவரோட படுக்கையோட பக்கத்துல மற்ற நகைகளோட தான் வச்சிருந்தாங்க, ஆனா அந்த மாலை மட்டும் காணல, மற்ற நகைகள்லாம் இருக்குன்னு ஒரு பணிப்பெண் சொன்னா. அப்படின்னா மகாராணி தூங்குறப்போ மாலை திருடப்பட்டிருக்கு, அவர் அசந்து தூங்கி சொப்பனை கண்டுகிட்டு இருந்திருப்பாரு. ஸ்வப்னா ஸ்வப்னான்னு பதிங்கா கனவை பத்தி சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான். மகாராணியோட பணிப்பெண்கள்ல ஒருத்தி பெயர் தான் ஸ்வப்னா. அவ தான் நவரத்ன மாலையை திருடியவ. சோதிடர் தன்னோட பேரை சொன்னதை கேட்டு அவன் நடுங்கிக்கிட்டு தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு மகாராணி கிட்ட மாலையை கொடுத்துட்டு தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டா. பதிங்காவும் பெருமூச்சு விட்டுக்கிட்டே தான் தப்புனதான் நினைச்சு நிம்மதி அடைஞ்சான். அப்போ மன்னனே வந்து, சோதிட புலியே, என்னோட கைக்குள்ள என்ன இருக்கு, சரியா சொல்லிட்டா உனக்கு ஒரு கிராமத்தையே இனாமா கொடுக்குறேன், அதை சொல்லாம விட்டா உனக்கு சோதிடமே தெரியாதுன்னு தீர்மானிச்சு உனக்கு மரண தண்டனை கொடுப்பேன்னு சொன்னான். பதிங்காவும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கப்போ மன்னன் தன்னோட கைவிரல்களை மடக்கி அவன் முகத்துக்கு முன்னாடி காட்டினான். அவனோ பயந்து, ஒரு உயிர் உங்ககிட்ட சிக்கி துடி துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பதிங்கா தன்னை பத்தி மன்னன் கிட்ட சொன்னான். மன்னன் தன்னோட கையை திறந்து பார்த்தான். அவன் உள்ள கையில ஒரு விட்டில் பூச்சி துடி துடிச்சுக்கிட்டு இருந்தது. மன்னனும், நீ உண்மையிலேயே சோதிட புலிதான்னு சொல்லி பதிங்காவை பாராட்டி ஒரு கிராமத்தையே இனாமா கொடுத்தான். அந்த கிராமம் தன்னோட மாமியாரோட ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்ததுனால மகிழ்ச்சியோட அதை அவன் ஏத்துக்கிட்டு அங்க தன்னோட மனைவி சமேலியோட சுகமா வாழ்ந்து வந்தான்.